இதன்போது 85 மாணவர்களுக்கு 18 அகவை வரை மாதம் தோறும் 500 ரூபாய் பிபி பவுண்டேஷன் அமைப்பினால் வைப்பிலிடப்படுவதுடன் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளின் சேமிப்பினை ஊக்குவிக்கும் நோக்கில் பணம் வைப்பிலிடப்பட்ட வங்கி புத்தகங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாணவர்களுக்கான ஆரம்ப கல்வி வழிகாட்டி புத்தகம் மற்றும் இலங்கை வங்கியின் சேமிப்பு உண்டியல் என்பன இதன்போது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக தமிழரசு கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராசா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளதுடன் சிறப்பு விருந்தினர்களாக விபி பவுண்டேஷன் நிறுவனத்தின் தாபகர் தி இந்திரதாஸ் அவர்களும் இலங்கை வங்கியின் வடமாகாண கணக்காய்வு உத்தியோகத்தர் வாசுகி உதயகுமார் இலங்கை வங்கியின் விசுமடி கிளை முகாமையாளர் கே நியூமன் ஆகியோர் கலந்து சிறப்பித்துள்ளார்கள். முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டத்தினை சேர்ந்த வறுமைக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அவர்களின் சேமிப்பினை ஊக்குவிக்கும் நோக்கில் மாதாந்தம் 500 ரூபாய் வைப்பிலிடும் திட்டத்தில் விபி பவுண்டேஷன் அமைப்பினால் மூன்றாம் கட்டமாக முன்னெடுக்கப்படும் திட்டத்தில் 85 மாணவர்களுக்கு இலங்கை வங்கியில் வைப்பிலிடப்பட்ட வங்கி புத்தகங்கள் வழங்கும் நிகழ்வு 23.2.3 அன்று விசுவமடு பொது நூலகத்தில் விபி பவுண்டேஷன் அமைப்பின் இணைப்பாளர் கரிகாலன் தலைமையில் நடைபெற்றுள்ளது.
மாதம் 500 ரூபாய் பணத்தை நாங்கள் வெப்பில் எடுக்கின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய பெற்றோர் அதே மாதம் 500 ரூபாவை அந்த சேமிப்பு கணக்கு புத்தகத்தில் வைப்பில் எடுவதன் மூலம் அந்த குழந்தைக்கு ஒரு மாதம் 1000 ரூபாவை சேமிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பணம் யாராலும் எடுத்துக் கொள்ள முடியாது. இது அந்த குழந்தைக்கு 18 வயது வரும் வரையும் இந்த பணம் சேதமடைபட காத்திருக்கிறது. இது எங்களுக்கு பார்ப்பவர்கள் கடினமாக இருந்தாலும் இவ்வளவு செயல்படுத்தி வருகின்ற வேறு பிரதேசங்களிலே மிக இலகுவாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆரம்பத்திலே சென்று கடினமாகத்தான் இருந்தது. அது 500 ரூபாய் போடுவதற்கு சிறப்பாகத்தான் இருந்தது. ஆனாலும் தாற்பயத்தை புரிந்து கொண்ட பெற்றோர்கள் இன்று மாதம் மாதம் 500 ரூபாவை அவர்கள் கூட பிபி பவுண்டேஷன் 500 ரூபாய் கூட மாதம் 1000 ரூபாவை இந்த குழந்தைக்கு சேகரிக்கின்ற சேமிக்கின்ற ஒரு பழக்கம் உருவாக்கப்படுகின்றது. அந்த குழந்தையுடைய பேரிலே நிதி சேகரிக்கப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் அதன் தொடர்ச்சி வேலை திட்டமாக இன்று எங்களுடைய இந்த பிபி பவுண்டேஷனுடைய நிறுவனத்தின் இந்த அமைப்பு இந்த விசாரணை பகுதியிலே இந்த குழந்தைகளுக்கான சேவை புத்தகத்தை கொடுத்து இந்த மாவட்டத்தில் வந்து பேசும்போது ஒரு விஷயத்தை நான் கவலை செய்தேன். உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் திறந்ததால சிறுவர்களுக்குரிய காப்புறுதி உங்களுக்கு விளங்கியிருக்கு. எத்தனை பேருக்கு காப்புறுதி என்றால் என்னன்னு தெரியும். இதுல வந்து மிக ஒரு நல்ல ஒரு விஷயம் அது உங்களுக்கு இதில் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்குது. வந்து பிள்ளைகளுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதாவது இது நடந்தால் உங்களுக்கு அந்த காப்புறுதி இலவசம். இதுக்கு தான் நான் சொல்கிறேன். இதான் இது என்னுடைய தூர்நோக்கு சிந்தனையில் நான் இது வந்து இந்த விஷயத்தை நான் எடுத்து கொண்டு வந்தது இன்று நேற்றல்ல. நான் சிறைவாசம் வாக்கும் இருக்கும்போது என்னுடைய குடும்பத்தை பற்றி நான் சிந்திக்கலை. அன்றிருந்து என்னுடைய இனம் அடுத்த தலைமுறைக்கு எப்படி போக வேணும் என்பதை தெரிந்தால் நான் இருந்த காலங்களும் ஒவ்வொரு திட்டங்களையும் நான் சிந்தித்து அதுக்குரிய செயல்விடங்கள் தான் இப்போ ஒன்றாக நான் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். இதுக்கு என்னுடைய தாய் தகப்பனுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக அவசியம். ஆனால் இதில் நான் கண்டிப்பாக இறுக்கமாகவும் ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கின்றேன். ஒவ்வொரு மாதமும் தாய் தகப்பன் 5ஆம் தேதி இரவு 12 மணிக்கு முன்னதாக அந்த வாய்ப்பை அதை வந்து அறிவித்திருந்தார்கள். 500 ரூபாய் என்று அறிவித்திருந்தார்கள். அது உண்மையிலேயே வந்து அதிக குறைவாக போனால் 100 ரூபாய் நீங்கள் வைப்பில் இட்டு அந்த ரிசிட்டை என்னுடைய காரியாலயத்துக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாகவோ ஏதாவது உங்களுடைய நண்பர்கள் மூலம் வாட்ஸ்அப் இல்லாதாக்கள் உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ அதை நீங்கள் அனுப்பப்பட்டால் 6ஆம் தேதி பின்னரம் 3 மணிக்கு முதல் உங்களுடைய 500 ரூபாய் வைப்பில் இடப்படும். இது 3 மாதத்துக்கு நீங்கள் அந்த 100 ரூபாயை வைக்க தவறும் பட்சத்தில் அதை நான் கேன்சல் பண்ணுவேன். கேன்சல் பண்ணி அந்த இடத்துக்கு இன்னொரு பிள்ளையை கொடுக்கணும். எத்தனையோ பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ஏன்னா இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். இதை பயன்படுத்தி நீங்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதில் எத்தனை தாய் தகப்பன் வந்து இதுவரைக்கும் சேமிப்பு சேர்ந்து யாராவது செஞ்சிருப்பீங்களா? யாராவது சொல்லுங்கள். நீங்கள் சிந்திக்காத ஒரு விஷயத்தை நான் குழந்தைங்களோட கையில கொடுத்திருக்கேன். இதை நீங்கள் பாதுகாத்து கொண்டு இதில் இருக்க இந்த பிக்கி பாக்ஸ் இந்த உண்டியலை வந்து நீங்கள் வீட்டிலே வைத்து உங்கள் பிள்ளைகளுக்காக வந்து ஒரு 10 ரூபா குத்தி இப்போ வந்து 10 ரூபா குத்தி இருக்கு நேக்கம் வந்து 10 ரூபா குத்தியோ ஏதோ போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது நிரம்பின அப்புறம் உங்களுடைய பேங்க்ல கொடுத்து பிள்ளையோட பர்ப்ளஸ் செய்யுங்கோ அப்புறம் இன்னொரு உண்டியலுக்கு தருவீனம் அப்படி கொண்டு வந்து சேமிப்பு செய்யுங்க. ஏனென்றால் எங்களுடைய எதிர்காலம் பிள்ளைகள் வந்து எங்களுடைய எதிர்காலத்துடைய சந்ததிகள் இவர்களுடைய எதிர்காலம் இவர்களுடைய கையில் தான் இருக்கின்றது. அது இவர்கள் இருக்கின்ற பிள்ளைகள் நாளைக்கு டாக்டர் இன்ஜினியர் என்றால் இதில் வந்து தாய் தகப்பனுடைய கையில் தான் இருக்கின்றது. அவர்கள் படித்து நாளைக்கு வளர்ந்து வரும்போது 18 வயசும் போது நான் இந்த திட்டத்தில் 3 விஷயத்தில் நான் குறிக்கோளாக இருக்கின்றேன். வந்து பிள்ளைகள் வளர்ந்து வந்தால் அவருடைய மேற்படிப்பு 18 வயசு முடிய அவர் கேம்பஸ் போவதாக இருந்தால் அவருடைய அந்த கணக்கில் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும். அதோடு நான் இன்னொரு தொகையை போட்டு அந்த பிள்ளையுடைய கேம்பஸுக்குரிய செலவினத்தை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். இது முதலாவது. இரண்டாவது, அந்த பிள்ளை திருமணம் ஆக போவதாக இருந்தால் கூட வந்து அந்த பிள்ளையுடைய ரிப்போர்ட்டை நான் எடுப்பேன். எடுத்து அந்த பிள்ளையுடைய குடும்ப நிலவரங்கள் எல்லாத்தையும் அறிந்து எங்களால் முடிந்த ஒரு தொகையை போட்டு அந்த பிள்ளைக்கு திருமண பந்தத்தில் ஈடுபடுவதற்கு அந்த தொகையை நாங்கள் கொடுப்போம். இல்லை என்றால் 3வது பட்சமாக அந்த பிள்ளை ஒரு சிறு கைத்தொழில் ஏதாவது வியாபாரம் ஏதாவது செய்வதாக இருந்தால் அந்த சிறு கைத்தொழிலுக்கு அந்த மூலதனம் பற்றாக்குறையாக இருக்குமாக இருந்தால் அந்த பிள்ளையை நான் நேரடியாக கூப்பிட்டு அந்த பிள்ளை அந்த வியாபாரத்துக்கு தகமை உடையவரா என்பதை நான் பரிசீலித்து பார்ப்பேன். பார்த்து அது உண்மையாக அந்த பிள்ளை அது திறமையாக இருக்குமாக இருந்தால் மேற்கொண்டு இன்னொரு நிதியை கொடுத்து அந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு ஒரு முதல் படியாக நான் அந்த இடத்தில் அடுத்த கட்டத்தையும் அது செய்வேன். இதுதான் இந்த சேமிப்புடைய முக்கியமான 3 விஷயங்களும் இருக்கு. இதுக்கு உங்களுடைய தாய் தப்பனாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் எவ்வளவு சேர்க்க முடியுமோ அதை நீங்கள் சேருங்கள். அதே விதத்தில்
ஒவ்வொரு வருஷமும் அந்த பிள்ளையுடைய பிறந்த தினத்தன்று என்னுடைய கோல் அந்த பிள்ளைக்கு வரும். தாய்தாப்பா நீங்கள் பிள்ளையன்ற கோல் வந்தால் அது வெளிநாட்டு நம்பராக இருக்கலாம், உள்ளாடினால் அண்டன போனை கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கோ. நான் அந்த பிள்ளையோடு நான் கதைக்க வேண்டும், கதைச்சு அன்று அந்த பிள்ளைக்கு ஸ்பெஷலாக வந்து இன்னொரு வாய்ப்பு வந்து பேங்கல் பயப்படப்படும். இதெல்லாம் சேர்த்துத்தான் அந்த பிள்ளையுடைய 18 வயசு வரும்போது அந்த 1.5 லட்சம் ரூபாய் வந்து அந்த பிள்ளையில் பயப்படும். இது இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த என்னுடைய ஐயாவுக்கும் நன்றி தெரிஞ்சு. இங்கிலாந்து நாட்டிலே அவர் தன்னுடைய செயல் திட்டங்களை இயக்குவதற்காக அவர் அங்கு சேர்ந்திருந்தாலும் தன்னுடைய எண்ணங்களை, உயர்ந்த எண்ணங்களை எங்களுடைய மக்களுக்காக இந்த மண்ணுக்காக அவர் நிறைவேற்றுவதற்கு அந்த மண்ணில் அவர் வாழ்ந்திருந்தாலும் அவருடைய எண்ணங்கள் எங்களுடைய மக்கள் மத்தியிலே இந்த மண்ணிடத்திலே தான் இருக்கிறது என்பதை அவர் மிக முக்கியமாக இன்றைக்கு நான் அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது நிரூபித்திருக்கின்றார். நான் கிட்டத்தட்ட கடந்த 3 நாட்களுக்கு நான் ஒரு கிழமைக்கு முன்னர் தம்பி தாஸ் என்னிடத்திலும் வந்திருந்தார். அவரை ஏற்கனவே தெரிந்தவர். அவருடைய உதவிகளை நான் பல சந்தர்ப்பங்களில் இந்த மண்ணை நிறைவேற்றுகின்ற போது நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு மிகவும் அற்புதமான ஒரு திட்டம், எங்களுடைய எதிர்கால சந்ததி, உங்களுடைய எதிர்கால சந்ததி ஒரு சிறு தொகையை உங்கள் உழைப்பிலிருந்து வங்கி கணக்கிலே வைக்கின்ற பொழுது அதே அளவு இன்னும் ஒரு தொகை நிதியை வங்கியின் மூலமாக அந்த பிள்ளைகளுடைய கணக்கிலே, கணக்கு புத்தகத்திலே பதிவு செய்ததன் மூலம் 18 வயது ஆகின்ற பொழுது அதனுடைய பெருமானம் அந்த பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்க்கையை நிர்மாணிப்பதற்கு கிடைக்கின்ற ஒரு பெரும் சொத்தாக இருக்கின்றது. ஆனப்படியால் தம்பி தாஸ் அவர்களுக்கும் வங்கியாளர்களுக்கும் வங்கி சார்பிலே உரையாற்றிய அந்த ஊழியருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு கிடைத்த ஒரு கௌரவம், இந்த எதிர்கால சந்ததியின் சார்பில் நான் கௌரவிக்கப்பட்டமைக்காக விருந்த விருந்தர் என்று அழைத்த பொழுது நான் தாசனை கட்டியனை அப்படியா இங்கே அழைத்தீர்கள் என்று நான் சென்ற 18ஆம் தேதி தொடக்கம் மட்டக்களப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி, அவரை போன்ற இன்னொரு மகனுடைய மகளுடைய திருமணம், அதற்கு பிறகு நான் திருகோணமலைக்கு வந்து அதற்கு பிறகு முல்லைத்தீவுக்கு நேற்று மாலையிலே வந்து தொடர்ச்சியாக இந்த 3 நாட்களும் நான் இந்த பிரதேசங்களிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதில் மிகச்சிறந்த சந்தர்ப்பமாக இந்த நிகழ்ச்சியை நான் கருதுகின்றேன். 18 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உலக சந்தர்ப்பத்தில் அவர்கள் அடைய வேண்டிய எதிர்காலத்தின் சந்தர்ப்பங்கள் கிடைப்பதற்கான ஒரு நிகழ்வை, மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. வங்கியாளர்களும் எங்களுடைய நலன் விரும்பிகளும் இந்த மண்ணிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் தங்களுக்காக செல்லவில்லை என்பதை, இந்த மக்களுக்காகத்தான் தாங்கள் வாழ்கிறோம் என்பதை நிரூபிக்கின்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்காட்டாக எங்களிடம் எங்களுக்கு அவர்கள் ஒப்படைத்திருக்கின்றார்கள், இந்த குழந்தைகளிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இந்த விசுவமடு மண், நான் 2 வார்த்தைகள் மட்டும் 2 நிமிடங்களில் நான் பேசிவிடுவேன். இதற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. இந்த விசுவமடு மண் நாங்கள் உயர்கல்வி கற்பதற்காக இருக்கின்ற காலங்களில் தமிழரசு கட்சியினுடைய இளைஞர் அமைப்பு இளைஞர் பேரவையாக நாங்கள் செயல்பட்ட காலங்களில் அதனுடைய பொறுப்பாளராக நான் இருக்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது எங்களுடைய நிலங்கள் விசுவமடு எங்களுடைய இளைஞர் அணியிலே இருந்த மிக ஏராளமான இளைஞர்கள் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் கிளிநொச்சியிலே, முல்லைத்தீவிலே, மௌனியாவிலே, மட்டக்களப்பிலே, திருகோணமலையிலே எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய இளைஞரணியைச் சேர்ந்தவர்கள் படித்த வாலிபர் திட்டம் என்ற அடிப்படையில் மிக அதிகமான இளைஞர்கள் அந்த பிரதேசங்களிலே போய் குடியேறியதை போல இந்த மண்ணிலும் விசுவமடுவிலும்
நான் அந்த அந்நாட்கள் இருந்து நான் பல தடவைகள் இந்த மண்ணுக்கு உங்களோடு வந்திருக்கிறேன். நீண்ட காலம் சிறைகளுக்குள்ளே இருந்த காலத்தில் வர முடியாமல் இருந்தாலும் மிக அண்மை காலங்களிலும் நாங்கள் வர முடிந்தது. இது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்ச்சி. எங்களுடைய இனம் இந்த நாட்டிலே மொழியுரிமையற்றவர்களாக, மொழிக்கு சமத்துவம் இல்லாதவர்களாக, சிங்களம் ஆட்சி மொழியாக சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட பொழுது தமிழுக்கு அந்த உறுதி இல்லாத நேரத்தில் அந்த சமத்துவத்துக்காக போராட்டங்கள் ஆரம்பித்தன. அதற்கு பிறகு எங்களுடைய நிலம் சிங்கள குடியேற்றங்களினால் நிரப்பப்பட்ட பொழுது, எங்களுடைய நிலம் தமிழ் நிலம் என்ற அந்தஸ்தை இழந்த பொழுது, அந்த நிலத்திலே நாங்கள் ஆள வேண்டும் என்று அந்த போராட்டங்கள் மத்தியில் அந்த நிலங்கள் பறிக்கப்பட்ட பொழுது, அது சிங்கள மயமாக்கப்பட்ட பொழுது, இராணுவ மயமாக்கப்பட்ட பொழுது, இந்த மண்ணிலே எங்களுடைய போராட்டங்கள் ஆரம்பித்ததை நான் இந்த விஸ்வமட மண்ணிலே இருந்து சொல்வதில் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன், சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு எங்களுடைய மொழி, எங்களுடைய தேசம் அடக்கப்பட்டு எங்களுடைய இனம் அழிக்கப்படுகின்ற நிலை. இப்பொழுது எங்களுடைய மதம், மத நம்பிக்கை கொண்டவர்கள், கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள், எங்களுடைய சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள், இப்படி மத ரீதியாக எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் இன்றைக்கு பௌத்தத்துக்கு அடக்குமுறையாகி எங்களுடைய மத நம்பிக்கைகள் அழிக்கப்படுகின்ற நிலைமையில் ஒவ்வொரு நாளும் இறுதியாக ஒரு போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது. எங்களுடைய இன விடுதலை எங்கள் தேசத்தில் நாங்கள் ஆள வேண்டும் என்ற இந்த போராட்டத்தை ஆரம்பித்த தந்தை செல்வநாயகத்தின் இந்த ஆரம்பத்தில் இருந்து இப்பொழுது எங்களுடைய மதத்தை, எங்களுடைய மத நம்பிக்கையை, கடவுள் நம்பிக்கையை பாதுகாப்பதற்கு நாங்கள் போராட வேண்டியவர்களாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வந்திருப்பதை இந்த குழந்தைகளுக்கு முன்னால் நான் சொல்லி வைக்க வேண்டியவனாக வந்திருக்கின்றேன். ஆகவே எங்களுடைய இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், இத்தனை போராட்டங்கள், இத்தனை அடக்குமுறைகள், தமிழ் மக்கள், தமிழினம், தமிழ் தேசம் அழிக்கப்படுகின்ற ஒரு நிலைமையில் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக அவர்களுடைய வாழ்க்கையில் 18 ஆண்டுகளுக்கு அப்பாலும் அவர்களுடைய இறுதி காலம் வரைக்கும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சுதந்திரம் உள்ள மக்களாக வாழ்ந்து கொள்வதற்காக, அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்களை அடைய வேண்டுமோ, உலகத்தில் இருக்கின்ற ஆற்றல், அறிவு, அறிவியல், இன்னைக்கு சந்திர மண்டலத்திலே இன்னும் இன்றைக்கு இந்திய விஞ்ஞானிகள் கால் பதிக்கின்ற, ஆய்வுகள் செய்கின்ற உலகத்தில் நாங்கள் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். வெளிநாடுகளுக்கு சென்றதை விட்டு நாங்கள் எங்களுடைய மண்ணிலே மக்கள் குறைந்து போகிறார்கள், நிலங்கள் கைப்பற்றப்படுகிறது, அபகரிக்கப்படுகிறது, போரிலே ஈடுபடுவதற்கு எங்களுடைய மக்கள் இல்லாமல் இருக்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய மண்ணில் நாங்கள் ஆள வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற நேரத்தில் வெளியிலே போகின்ற மக்கள் எங்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது, நிலம் விடுவிக்கப்படும் நிலம் எங்களால் கைப்பற்ற, எங்களால் பாதுகாக்க முடியவில்லை, விடுதலை அடைய முடியவில்லை என்ற நேரத்தில், அந்த விடுதலைக்காக தங்களுடைய உழைப்பையும் தங்களுடைய எதிர்காலத்தையும் அர்ப்பணித்து நிற்கின்ற தம்பி தாஸ் போன்ற லட்சக்கணக்கான 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட எங்களுடைய மண்ணைச் சேர்ந்த மக்கள், இளைஞர்கள் குடும்பம் குடும்பமாக வெளிநாடுகளிலே எங்களுடைய இனத்தை பற்றி, எங்கள் இனத்தின் விடுதலைக்காக இந்த இளம் சமுதாயத்தில் இருந்து அவர்கள் தங்களுடைய உழைப்பையும் தங்களுடைய அர்ப்பணிப்பையும் ஈடு செய்து வருகிறார்கள், ஈட்டி வருகிறார்கள். எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக இந்த மண்ணில் நாங்கள் எதிர்காலத்தில் இந்த சிறு பிள்ளைகள் ஆட்சி செய்பவர்களாக, சுதந்திரம் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக வெளியே சென்றாலும் அந்த எண்ணங்கள் இந்த மண்ணத்திலும், இந்த மக்களிடத்திலும், இந்த சிறு பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலும் தங்கியிருப்பதுமே அவர்கள் நிரூபித்திருப்பதை நான் ஆறுதல் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். வெளியே சென்றவர்கள் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக, எதிர்கால சந்ததிக்காக, அவர்கள் சுதந்திரமாக வாழுவதற்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களிடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதற்காக அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் இந்த சிறு பிள்ளைகளுக்கும் அந்த அர்ப்பணிப்பை செய்து வருகின்ற வெளி நாட்டுக்கு சென்றாலும் அவர்களுடைய இதயம் இந்த நாட்டிலே, இந்த மக்கள் மத்தியிலே, இந்த குழந்தைகள் மத்தியில் தான்
இருக்கிறது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வெளி உலகத்தில் வாழுகின்ற எங்கள் மக்கள் அவர்களுக்கும் குறிப்பாக தாஸ் போன்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். தாஸ் அதில் உதாரண புருஷனாக இத்தகைய சிறந்த கடமைகளை கடப்பாடுகளை நிறைவேற்றி வருகின்றார். அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூற விரும்புகின்றோம். மக்களுடைய தேசத்தின் விடுதலை, இந்த தேசத்திலே அவர்கள் சுதந்திரமான மக்களாக இந்த எதிர்கால சந்ததி வாழ வேண்டும், ஆள வேண்டும் என்பதற்காக வெளியிலே இருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய எதிர்கால அர்ப்பணிப்பு, அதிர்கால எதிர்காலத்தில் இந்த இனத்தின் விடுதலை, இந்த மண்ணின் விடுதலை, இந்த எதிர்கால சிறுவர்களுடைய விடுதலைக்காக அவர்கள் தொடர்ந்தும் அர்ப்பணிப்பார்கள். அதை நாங்கள் வரவேற்கின்றோம், அவர்களை வாழ்த்துகின்றோம். அவர்கள் நன்று வாழ வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தமைக்காக நான் எதிர்பார்த்திருக்கவில்லை. நான் இங்கே